Hi, hello and welcome to Kadai Kathais. இன்னைக்கு நம்ம சேனல்ல chikoo ice cream அதாவது sapota வச்சு ice cream எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். First sapota puree ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு blender-ல 1/4 cup பால், 1 cup sapota. இதுக்கு நான் 3 chikoo-வை தொலியை நல்லா peel பண்ணிட்டு seeds எல்லாம் remove பண்ணி chop பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ ஐஸ் கிரீம் பண்றதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் ஃப்ரெஷ் கிரீம் நான் அமுல் ஃப்ரெஷ் கிரீம் எடுத்துர்க்கேன். நீங்க என்ன பிராண்ட் வேணா எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 minutes நல்லா பீட் பண்ணுங்க. ஸ்வீட்னஸ்க்காக நான் 3 to 4 tablespoons milkmaid ஆட் பண்ணிருக்கேன். நீங்க இதுக்கு பதிலா பவுடர் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 10 minutes-க்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சப்போட்டா பியூரிய உள்ள சேர்த்துருங்க. நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutes பீட்டரை வச்சு பீட் பண்ணிக்கோங்க. ஒரு air tight container-ல இந்த பேட்டரை சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு சப்போட்டாவை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 to 4 hours freezer-ல வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே டெலிஷியஸான chikoo ஐஸ்கிரீம் ரெடி. இது ரொம்ப ஈஸி பண்றதுக்கு. எந்த எசன்ஸும் இல்லாம fresh sapota flavor-ல creamy-ஆன ice cream இது. நம்ம extra sapota சின்ன சின்னதா chop பண்ணி ice cream-ஓட சேர்த்திருக்கோம். சோ அதோட சேர்ந்து சாப்பிடும்போது அந்த flavor ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. If you like this video, please like, share and subscribe to our channel Kadai Kathais.